கோடை வெயில் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை துவங்கி இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கும், அதை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டும். கஞ்சா போதை தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போவது இந்த கவலையையும் வேதனையும் அளிக்கிறது. அரசு இதனை கட்டுப்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் எல்லா மாவட்டங்களிலும். இன்றைய முக்கிய செய்திகள், இந்திய செய்திகள். சென்னை ராயப்பேட்டையில் பொதுமக்களுக்கு கோடைக்கால வெப்பத்தை தணிக்கும் வகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் அக்கட்சி தலைவர் ஜி கே வாசன். பின்னர் அவர் செய்தியாளர்களிடையே பேசினார். வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும், ஆனால் எடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கர்நாடக அரசு தண்ணீர் கொடுக்க மறுக்கிறது, ஆனால் அவர்கள் வாக்கு வங்கி அரசியலுக்காக கூட்டணி வைத்து செயல்படுகிறார்கள் எனவும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் அதிகப்படியாக கஞ்சா அதிகரித்துள்ளதாக அவர் வேதனை தெரிவித்தார். கஞ்சா விற்பவர்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், காவல்துறை கண்டிப்போடு செயல்பட வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எப்போதெல்லாம் தமிழக அரசுக்கு மக்கள் பிரச்சனை ஏற்படுகிறதோ, அதை முறையாக சரியாக தீர்க்க முடியாத நிலை இருக்கிறதோ, அப்போதெல்லாம் மத்திய அரசின் மீது ஒரு குற்றத்தை மக்கள் மீது வைப்பது அவர்களுக்கு வழக்கமாக பழக்கமாக ஆகிவிட்டது. அப்பொழுதுதான் அவர்கள் செய்யக்கூடிய முறையான பணியை சரியாக செய்யவில்லை என்பதை மக்கள் மனதிலிருந்து நீக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. தற்போது மத்திய அரசுடைய நிதியை பற்றி பேசுவதற்கு காரணம், தமிழகத்திலே கோடை வெயில் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறை துவங்கி இருக்கிறது. தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஆக்கப்பூர்வமான பணியை செய்ய வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு உண்டு, அதை அவர்கள் முறையே சரியே செய்ய வேண்டும். பல இடங்களிலே மக்கள் தண்ணீர் குடங்களோடு நிற்கக்கூடிய நிலை ஏற்பட துவங்கி இருக்கிறது. இந்த மாதத்திலே அதை முறையே சரியே அரசு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். தண்ணீரிலே நாங்கள் அரசியல் செய்ய விரும்பவில்லை, ஆனால் திமுக கூட்டணி அரசு மேகதாது அணை கட்டுவேன் என்று பிடிவாதமாக காங்கிரஸ் தலைமையிலான அரசு கர்நாடகாவிலே கூறுகிறது. இரண்டு, இங்கே தண்ணீர் தடமாற்றோம் என்று பிடிவாதம் பிடிக்கிறது. இவைகளெல்லாம் கூட்டணிக்காக வாக்கு வங்கிக்காக திமுக அரசு கேட்பதில்லை என்பது அரசியல் உள்நோக்கம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக திமுக செயல்படவில்லை என்பது கர்நாடக அரசிடமிருந்து அவர்கள் கண்டிப்பாக பேச வேண்டிய நிலையை ஏற்படுத்த தவறுகிறார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திலே கோடையில் தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான பணிகளை முயற்சிகளை தமிழக அரசு செய்ய வேண்டும். குறிப்பாக முறையாக பல மாதங்கள் தண்ணீரை கர்நாடக அரசு தமிழகத்திற்கு அளவின்படி கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் வலியுறுத்தி பெற வேண்டும். பெங்களூருக்கு தண்ணி வேண்டும் என்பது தமிழக மக்களுடைய எண்ணம், அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதேபோல தமிழகத்தினுடைய விவசாயிகளுக்கும் தண்ணீர் வேண்டும், பல மாவட்டங்களிலே குடி தண்ணீருக்கும் தண்ணீர் வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கஞ்சா போதை தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போவது மிகுந்த கவலையையும் வேதனையும் அளிக்கிறது. பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் தினமும் தொடர்ந்து எங்காவது ஒரு பகுதியிலே கொலை, கொள்ளை, இதன் அடிப்படையிலே ரகளை என்ற செய்தியை குறைக்கக்கூடிய வண்ணம் இதனை கட்டுப்படுத்தக்கூடிய அரசாக தமிழக அரசு செயல்பட வேண்டும். குறிப்பாக காவல்துறையினர் கண்டிப்போடு செயல்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. வெயில் தாக்கம் அதிகரித்து கொண்டே போகிறது. இரண்டு பேர் இன்றைக்கு வெயில் தாக்கத்தின் அடிப்படையிலே உயிரிழந்ததாக தொலைக்காட்சியில் செய்தி வந்திருக்கிறது. அரசு இதனை கட்டுப்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு முயற்சிகளை ஏற்படுத்த வேண்டும் எல்லா மாவட்டங்களிலும். குறிப்பாக வயதானவர்கள் வெயில் தாக்கத்தின் போது வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.